என் பேர் மோகன்ராஜ், ராணிப்பேட்டை மாவட்டத்துலேருந்து பேசுகிறேங்க ஐயா. 3 வருஷத்துக்கு முன்னாடியே எங்கள் அண்ணனுக்கு ஜாதகம் திருமண பொருத்தம் பார்ப்போம். ஒரு 10 15 பொருத்தம் பார்க்கும்போது, ஆற்காட்டில் பார்க்கும்போது, 10 15 முறை பார்க்கும்போது, பஞ்சாங்கம் புக்கு மட்டும் ஒரு 50 புக்கு அடிக்க வச்சுருந்தாங்க. அப்போ தான் கேட்டேன், அவர்கிட்ட கேட்டேன், இது என்ன புக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, பஞ்சாங்க புக்குங்க அப்படின்னாங்க. அதனால தான் இதை இதை பார்த்து தான் எல்லோரும் சொல்கிறாங்க கொடுக்குது ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் மட்டும் வாங்கிக்கினேன். 850 ரூபா புத்து வாங்கிட்டேன். வாங்கிட்டு எங்கள் அப்பா கேட்டார், எதுக்கடா வாங்க போகிற வாங்குற ஜாதகம் தான் அப்படின்னு சொன்னேன். வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிக்கணும் வாங்கினோம் வந்து வீட்டில் வந்து வச்சுட்டு தான். அது 2 3 நாளாக, 1 வாரமாக எடுக்கவே இல்லை. நடு வீட்டில் வச்சு தான் சார், 2 3 வாரமாக எடுக்கவே இல்லை. அப்பா கேட்டார், ஏடா ஜாதகம் புக்கு வாங்கிட்டு வந்து வச்சுட்டு எதுவும் படிக்காமல் அப்படி இப்படியே வச்சுக்கிறியாடா அப்படின்னாங்க. ஜாதகம் வாங்கிட்டு வந்து வச்சுது, ஒட்டி பார்த்த ஒன்றும் புரியவே இல்லையா, சுத்தமாக ஒன்றும் புரியாமல் இதாகிடுச்சு. அப்புறமா சரி யூடியூப் வீடியோஸை தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். யூடியூப் வீடியோஸ் பார்த்ததும் அதுவும் நமக்கு கொஞ்சம் புரியாமல் இருந்தது. அதுக்கப்புறம் தான் இவர் பாலாறு சாமிகள் வேலாயுதம் ஷார்ட் வீடியோஸ் போட்டிருந்தார். அவர்கிட்ட இனிமேல் ஜாதகம் ஃப்ரீயாக தான் பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார். அண்ணா நகரில் போயிட்டு பார்த்துட்டு எல்லாமே அக்யூரேட்டாக சொன்னார். அக்யூரேட்டாக சொன்னது எப்படி பார்த்தாரு, எனக்கு ஒரு ஆச்சரியமாகி போச்சு. சரி இவர்கிட்ட கற்றுக்கணும், பார்த்துட்டு வந்த பிறகு எனக்கு ஒரு யோசனை வந்தது, இவர்கிட்ட கற்றுக்கணும் சொல்லிட்டு அவர் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு, அதுக்கு யோகம் காலம் வரும்போது உனக்கு என்ன தானாக வரும்பா அப்படின்னாரு. யோகம் காலம் தானாக வரும்போது இன்னும் ஒன்றுமே புரியலையா அதுக்கு. அதுக்கப்புறம் தான் ஐயா கிட்ட கேட்டேன், திருப்பி திருப்பி கேட்டேன், அதுக்கு ஒரு காலம் வரும்பா வெயிட் பண்ணும்பா அப்படின்னாரு. திருப்பி 1 மாதம் கழித்து அவரே ஒரு ஷார்ட் வீடியோஸ் போடுறாரு, இந்தமாரி கேஎல்பி முறையில் ஜாதகம் கற்றுத்தரப்படும் போட்டிருந்தாரு. அந்த தமிழ் அழகி நம்பர் போட்டிருந்தாங்க, அந்த நம்பரில் பார்த்து ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணிவிட்டு இந்தமாரிக்கு வாட்ஸ்அப்பு மெசேஜ் அப்படின்னாங்க. மாதம் பார்த்ததுலாம் 5000 ரூபா ஃபீஸ் கட்டணும் சொல்றதுக்கு, ஃபீஸ் நம்மக்கிட்ட 5000 ரூபா இல்லை. அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிப்போம் சொல்லிட்டு விட்டுட்டேன். நெக்ஸ்ட் பேட்சில் வேலைக்கு போயிட்டு வந்து திருப்பியும் கேட்டேன், நான் திருப்பியும் ஃபோன் பண்ணி கேட்டேன், மிஸ் கிளாஸ் கிளாஸ் நடக்குதுங்களா, இப்போ ஜாயின் பண்ணிடலாம் நினைக்கிறேன். இப்போ ஆள் எடுத்துட்டாங்க, முடிஞ்சு இந்த பேட்ச் முடிச்சு நெக்ஸ்ட் பேட்ச் பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ இதே திருப்பி ஒரு மூணு பேட்ச் முடிச்சுட்டு பிறகு திருப்பி 4வது பேட்சில் வந்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கேட்கும் போதெல்லாம் என்ன பேட்ச் முடிஞ்சிச்சு, பேட்ச் இந்த பேட்ச் முடிஞ்சிச்சு, அடுத்த பேட்ச் பார்த்துலாம் 3 4 மாதம் அப்படியே போயிட்டே இருந்தது. போயிட்டு வரும்போது ஒரு வேளை நமக்கு தரக்கூடாதுன்னு ஒரு இதுவாக இருக்கு, ஒரு வேளை நமக்கு யோகம் வரலையா, இன்னும் காலம் வரலையா, கூடி வரலையா அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. திருப்பி ஒரு 4 5 முறை ஃபோன் பண்ணி தமிழ்நாளைக்கு அவங்கக்கிட்ட மேடம்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்தமாரி இப்படியே சொல்லிட்டு இருங்களே 4 5 மாதமா, நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போ தான் நடக்கும்னு மெசேஜ் போட்டிருந்தேன் வாட்ஸ்அப்பில், அதுக்கப்புறம் நான் கன்சல்ட் பண்ணிட்டு சொல்கிறேங்க அப்படின்னாங்க. அப்போ தான் இந்த பேட்ச் தான் எனக்கு கிடைச்சிது. கிடைச்சதெல்லாம் இந்த ஏஎல்பி முறையில் பார்த்தது வந்து இந்த ஆதிபத்தியம் இதெல்லாம் அக்யூரேட்டாக இப்போ நம்மளாலே பார்க்க முடியுது. இப்போ நான் வேலை செய்யும்போது ஜாதகம் பற்றி ஒரு ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேயா, சொன்னதான் ஏன் எனக்கு ஜாதகம் பார்ப்பீங்களா, 10 பேர் வந்துட்டாங்க, 10 பேர் வந்து 10 பேருக்கு ஜாதகம் பார்த்து சொன்னதில் எல்லாமே அக்யூரேட்டாக, ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், எங்கள் வீட்டில் எனக்கு கடன் இருக்குது, அப்பா அம்மாவால் பிரச்சனையா அப்படின்னு சொன்னது கரெக்டாக அக்யூரேட்டாக வருது. அக்யூரேட்டாக அப்புறம் வந்து திருமண பொருத்தம் கேட்டார், திருமண பொருத்தம் பார்த்து நல்லா இப்போத்துக்கு கூடி வரல. ஆமாம்மா அவரே சொன்னார், ஆமாம் இதே எங்கள் அம்மா இதே தான் சொன்னாங்க, இன்னொருத்தர் ஜாதகத்தை பார்த்து சொன்னாங்க, இன்னொரு இடத்துல ஜாதகம் பார்த்து நீ அதே தான் சொல்கிற கரெக்டாக இருக்குது. அப்போதான் எனக்கு ஒரு சந்தோஷமாக வந்தது, இன முறையாத சந்தோஷம். அப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். கிட்டத்தட்ட இப்போத்துக்கு ஒரு 50 ஜாதகம் பார்த்துருப்பேன் எல்லாமே, கிட்டத்தட்ட அக்யூரேசி 90% அக்யூரேசி வந்து. ரொம்ப நன்றியா. நான் இது 3 வருஷத்துக்கு முன்னாடி ஏழு நிறைய யூடியூப் பார்ப்பேன், 3 வருஷத்துக்கு முன்னாடி பஞ்சாங்கம் வாங்கினதுலேருந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த இதில் ஏஎல்பி வீடியோஸ் ஒன்று கூட எனக்கு பயன்படவே இல்லையா. இந்த பாலாறு சாமிகள் மூலமாக வேலாயுதம் ஐயா கிட்ட தான், அவர் மூலமாக தான், அவருக்கு தான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். தமிழ்நாளைக்கு மேடத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும்.